ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரெடிமேட் டாப்னுடைய ஷோல்டர் எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரெடிமேட் டாப்பில் வந்து எப்பவுமே ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து டபுள் எக்ஸல் அப்படின்றதுனால ரொம்ப பெருசாக இருக்குது ஷோல்டர். இதை நம்ம எப்படி வந்து ஷார்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப்பை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போது ஷோல்டரை வந்து இந்த மாதிரி எடுத்து ஷோல்டரை சமம் பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன், சமமாக மடிக்கிறேன். அதாவது ஷோல்டர் மட்டும் நம்ம இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கணும். இப்போது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இந்த மாதிரி துணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நேராக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப கம்மியான துணியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போக போக துணியை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி கிராஸாக வந்து நம்ம கொண்டு போகணும் ஸ்டிச்சிங்கை. ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக வந்து அந்த ஸ்டிச்சிங்கை வந்து கிராஸாகவே கொண்டு போங்க. ஷோல்டர் வர இடத்துல கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாகவே நம்ம துணியை வந்து பிடிக்கலாம். பாருங்கள், ஷோல்டருக்கு அதிகமாக நான் வந்து துணியை பிடிச்சிருக்கேன். இப்போ திருப்பியும் வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக்கில் பிடிக்கிறோம். இப்போ அதே மாதிரி கிராஸாகவே போயிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது கம்மியான துணியை முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். பாருங்கள், சென்டரில் மட்டும் அதிகமாக நம்ம துணியை பிடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் முடிக்கும்போது கம்மியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், ஸ்டிச் போட்டது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் இந்த மெத்தடில் நம்ம ஷோல்டரை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ண ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணாததும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது ஷோல்டர். இதே மாதிரி அந்த ஷோல்டரையும் வந்து நம்ம ஷார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஷோல்டர் வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆனது நம்மளுக்கு தெரியுது. பாருங்கள், இது வந்து பேக் சைடில் அந்த ஸ்டிச் பண்ணது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. பர்ஃபெக்டான மெத்தடில் நம்ம ஷோல்டரை கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லீவை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டரை நம்மளுக்கு தேவையான அளவை எடுத்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆல்வேஸ் ஸ்மைல். பை பை.